ரஜினிகாந்த். தங்க திருமகனாய் தமிழ் திரையுலகம் தத்தெடுத்துக் கொண்ட தவப்புதல்வன். ஓயாமல் உழைத்து ஓடிப்போய் உய்யாரமாய் உயரத்தில் தனக்கென்று ஒரு தனியிடம் பிடித்த உச்ச நட்சத்திரம். சூப்பர் ஸ்டார் என்ற சூப்பரான அடைமொழிக்கு பொருத்தமான மாமனிதர். மந்திரம் போட்டு மயக்கிய மாதிரி மாமாங்கமாய் தமிழ் மைந்தர்களை மயக்கி வைத்திருக்கும் மகா நடிகர். அவரது படங்களை போன்றல்ல அவரின் பர்சனல் வாழ்க்கை என்று பலரும் சிலாகிப்பார்கள். ஆனாலும் பட்டையை கிளப்பியபடி அவர் பிரயாணம் இருப்பதால் யாரும் அவரை நெருங்கி அதை பற்றி பேசுவதில்லை. ரஜினிகாந்திற்கு ரெண்டு மகள்கள். மூத்தவர் ஐஸ்வர்யா, தனுஷ் என்ற மன்மத நடிகரை திருமணம் செய்திருப்பது அனைவரும் அறிந்ததே. 3 என்ற படத்தில் இயக்குனர் அவதாரம் எடுத்ததும் தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்துடன் பல படங்கள் செய்வதுமாக ஐஸ்வர்யா எப்பொழுதும் தன்னை பிஸியாக வைத்துக் கொள்கிறார். இவர் இயக்கிய 3 என்ற திரைப்படம் கமலஹாசன் மகள் ஸ்ருதிஹாசனின் நடிப்பு திறமையை திரையுலகுக்கு பிரம்மாண்டமாக எடுத்துக்காட்டியது. அடுத்ததாக ஐஸ்வர்யா தனுஷ் தம்பதிகள் உலக புகழ்பெற்ற படமான பா ரஞ்சித் இயக்கி ரஜினிகாந்த் நடித்து மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கபாலி படத்தின் 2 பாகத்தை தயாரிக்கும் வேளையில் மும்முரமாக இருக்கிறார்கள். இதனிடையில் ரஜினியின் 2 மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அக்காவிற்கு தான் சற்றும் இளைத்தவள் இல்லை என்று நிரூபித்து வர போராடுகிறார். ஏற்கனவே தென்னிந்தியாவின் முதல் கேப்சர் மோஷன் திரைப்படம் என்ற பெருமையை தட்டி கொண்டு போன கோச்சடையான் திரைப்படம் உலக அளவில் பிரம்மாண்டமாய் திரையிடப்பட்டு வெற்றி கொடி நாட்டியது. கபாலி திரைப்படம் உருவாக முக்கிய காரணம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான். அப்பா ரஜினிகாந்தையும் தானுவையும் ரஞ்சித்தையும் நேர்கோட்டில் இணைத்து அந்த படத்தை வெற்றி படமாய் உருவாக்க அல்லும் பகலும் போராடி சோர்வடையாமல் ஜெயித்து காட்டியவர் சௌந்தர்யா ரஜினிகாந்த். அந்த பொறுப்பு முடிந்ததும் அடுத்ததாக சின்ன பட்ஜெட்டில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற காதல் படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்குவார் என்று கோலிவுட் முழுக்க பரபரப்பாக இருந்தது. சின்ன பட்ஜெட் படம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் ஹீரோவை பார்த்தால் அது பெரிய பட்ஜெட் படம் போல் தெரிகிறது. ஏனென்றால் ஹீரோ தனுஷ், கதாநாயகிகள் 3 பேர். தனுஷை ஹீரோவாக அறிவித்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஹீரோயின்கள் மூவரும் பரபரவென்று கதைக்குள் வந்துவிட்டனர். அவர்கள் காஜல் அகர்வால், மஞ்சிமா மோகன் மற்றும் 3 ஹீரோயினாக தனுஷின் தோழியும் இந்தி திரைப்பட உலகின் முடிசூடா ராணியுமான சோனம் கபூரை கதைக்குள் அழைத்து வந்துவிட்டதாக தகவல். விறுவிறுப்பான வியாபார யுத்தியில் இந்த சினிமா பரபரப்பாக தயாராகி கொண்டு வருகிறது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.